இந்த நிகழ்ச்சிக்கு தோழர் டி கே ஆர் நடிக அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் நினைவுகள் என்கிற முறையில் ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று அவரோடு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மாநில சிஐடியில் முடிவு செய்து பேசினோம். முதலில் அவர் அப்படி ஒன்று தேவையில்லை, அப்படி என்ன நான் பெருசாக செஞ்சிட்டேன், ஆகவே அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவருக்கான உரிமையில் திட்டினார். பிறகு இல்லை இல்லை நம்ம வந்து அது தேவை இன்னைக்கு என்று சொன்னால், இப்போ தமிழகத்தில் தமிழக தொழிற்சங்க இயக்கத்தில் பல்வேறு நிகழ்வுகள் மாற்றங்கள் நடந்திருக்கக்கூடிய சூழலில் ஒன்றுபட்ட ஏஐடியுசியில் இருந்து முதல் சிஐடியு மாநாட்டிலே துவங்கி இன்று வரை நடந்த மாநாடுகளில் பங்கெடுத்திருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் டி கே ஆர் தான். அவருக்கு பல்வேறு துறைகளில் பலவிதமான அனுபவங்கள் மற்றவைகள் இருப்பது அது ஒரு எழுத்து வடிவத்தில் வந்தது என்று சொன்னால் எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு பெரும் பாடமாக அமையும் என்கிற முறையில் தான் மாநில சிஐடியும் முடிவு செய்து மீண்டும் தோழர் டி கே ஆரோடு ஏற்படுத்தினோம். அவர் நம்முடைய வற்புறுத்தலின் காரணமாகத்தான் இந்த புத்தகத்தை எழுதுவது என்கிற முடிவுக்கு அவர் வந்தார். நாம் மட்டுமல்ல, தோழர் பிஎஸ்ஆர் போன்ற தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை கடுமையாக அவரோடு பேசித்தான் இந்த எழுத்து வடிவத்தில் இப்போது வந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த புத்தகம் நமக்கெல்லாம் வந்து அது வெறும் நினைவுகள் என்கிற முறையில் மட்டும் நாம் அதை பார்க்க முடியாது, ஒரு ரெஃபரல் புக்கு மாதிரி அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த முறையில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தலைமையேற்று நடத்துகின்ற அருமை தோழர் ஏ சவுந்தரராஜன் அவர்களை உங்களின் சார்பாக வரவேற்கிறோம். அதேபோன்று இந்த புத்தகத்தை வெளியிடுவது என்று முடிவு செய்த பொழுது தொடர் எம்ஏ பேபி அவர்களோடு பேசும்பொழுது அவர் உடனடியாக தொடர் டி கே ஆருடைய நினைவுகள் மற்றவைகள் என்கிற வரும்பொழுது நிச்சயமாக எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கிவிட்டு நான் வருகிறேன் என்று சொன்னார். இப்போது அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும், கேரளாவில் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாததல்ல. நேற்றைய தினம் கூட மோடி அங்கு சென்று பெரிய ரோட் ஷோ எல்லாம் நடத்தக்கூடிய இடத்திற்கு அவர் போயிருக்கிறார். எந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர் போயிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு குடும்ப திருமணம் உட்பட கலந்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். ஆக இப்போது எப்படியாவது மக்களை ஏமாற்றி வாக்குகள் பெறுவதற்கான முயற்சியில் அவர் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு கடுமையான தேர்தல் சூழல் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே கூட தோழர் எம்ஏ பேபி அவர்கள் மற்ற பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பது மிகப்பெரிய நம்முடைய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை உங்களின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்து நம்முடைய வந்துட்டு இருக்கிறார் நம்முடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் ஏ கே பத்மநாபன் அவர்கள். தோழர் டி கே ஆரோடு நீண்டகாலம் ஒன்றாக பணியாற்றின தோழர்களில் அவர் ஒருவர். இருவருக்கும் ஏராளமான அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களில் ஒருவர் என்கிற முறையில் இப்போது அவருக்கும் ஏராளமான அகில இந்திய வேலைகள் மற்றவர்கள் இருந்தும் கூட இந்த நிகழ்வுக்கு அவர் பல வேலைகளை ஒத்திவைத்து விட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவரையும் அமைப்பின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்து நம்முடைய பிபி மெம்பர் அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், அவரோடு நாம் இந்த நிகழ்வு இருக்கிறது, நீங்கள் எப்படியாவது பங்கு பெற வேண்டும் என்று சொல்லும் பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் தோழர் டி கே ஆருடைய இந்த புத்தக வெளியீட்டில் நான் நிச்சயமாக பங்கு பெறுவேன் என்று உறுதியளித்தது மட்டுமல்ல, நேற்று கூட அவர் இந்த புத்தகத்தை வாங்கி அதை முழுமையாக உள்வாங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய பல வேலைகள் குறுக்கிட்டாலும் கூட இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்கிற முறையில் வந்திருக்கக்கூடிய அருமை தோழர் ஜி ஆர் அவர்களை உங்களின் சார்பாக வரவேற்கிறோம். அதே போன்று நம்முடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் கே பி அவர்கள் இன்னைக்கு காலையில் கூட ஒரு கூட்டத்திலே பங்கு பெற்று நம்முடைய கட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் நடத்தி முடித்து வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் உங்களின் சார்பாக வரவேற்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வினுடைய கதாநாயகன் தோழர் டி கே ஆர் அவர்களை உங்களின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்து
இந்த புத்தகத்தை உருவாக்குவதற்கு, நம்மோடு அந்த புத்தக எழுத்து வடிவில் கொண்டு வருவதற்கு நம்முடைய மயிலை பாலு அவர்கள் பெரும் பாடுபட்டார். அவரை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டது கூட வரமாட்டேங்கிறார் அவரு. அப்படி தோழர் பாலு வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க, வாங்க மேல வாங்க. ஒரு ஒரு 2-3 ஆண்டுகள் ஒரு கடுமையான பணி அது. என்ன சிரமம் என்று சொன்னால், தோழர் டிகேஆருக்கு நேரம் கிடைக்கும் போது பாலுவால் வர முடியல, பாலுவுக்கு நேரம் கிடைக்கும் போது டிகேஆரால், அவர் எம்பியாக இருந்ததுனால, அந்த பணிகளில் இருந்ததுனால ரெண்டு பேரும் சந்தித்து பேசுவதே பெரும் பாடு. இருந்தாலும் கூட உண்மையிலேயே இந்த புத்தகம் படிப்பதற்கு இவ்வளவு, அதாவது சரளமான ஒரு புக்காக கொண்டு வந்திருப்பதில் தோழர் பாலுவினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அந்த முறையில் அவரையும் உங்களின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பாரதி புத்தகாலயம் புத்தக வடிவில் வெளியிட்டிருக்கக்கூடிய பாரதி புத்தகாலயத்தினுடைய மேனேஜர் அருமை தோழர் கா நாகராஜன் அவர்களை வரவேற்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரையும் வரவேற்பதோடு, மிக முக்கியமாக தோழர் பிஎஸ்ஆர் போன்ற தோழர்கள், அதே போன்று நம்முடைய டிகேஆருக்கு பிஏவாக பணியாற்றின தோழர்கள், அவர்களையெல்லாம் எப்போதும் எப்போதும் இந்த இந்த புத்தகம் படிக்கும் போதெல்லாம் அவர்களையெல்லாம் நினைவு கூறக்கூடிய தோழர்கள், அந்த முறையில் அவர்களையும் ஸ்பெஷலாக வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.